ஹாய், திஸ் இஸ் கௌதம் காளிதாஸ் ஃப்ரம் கனடா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா ஹாப்பி பேரண்டிங். குழந்தைகளுக்கு நம்ம என்னென்ன விஷயங்கள் சொல்லி கொடுக்கணும், இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ல குழந்தைகள் என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். காசு பணம் சேர்த்து வைக்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா குழந்தைகளுக்கு வருங்காலத்துல வர சந்ததியினருக்கு நல்ல ஒரு மரியாதையும் அவங்களோட கேரக்டர், நல்ல ஒரு கேரக்டர் தான் அவங்க லைஃப் டைம்ல எப்பவுமே வரும். ஏன்னா பணம் பாத்தீங்கன்னா எப்ப வேணாலும் நம்ம கையை விட்டு போயிடும். நல்ல ஒரு கேரக்டர்ங்கிறது என்னைக்குமே அவங்களோட லைஃப் டைம் ஃபுல்லாவே கூட வரும். ஏன்னா குழந்தைங்க தான் எல்லா பேரண்ட்ஸோட ஒரு கனவு, அவங்களோட உயிர் அப்படின்னு சொல்லலாம். சோ குழந்தைகளுக்கு நல்ல ஒரு கேரக்டரை சின்ன வயசுல இருந்தே நம்ம ட்ரெயின் பண்ணணும். ஏன்னா ஐந்தில் விளையாதது 50இல் விளையாதும்பாங்க. ஸோ சின்ன வயசுல நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோமோ அதுதான் உங்களோட லைஃப் டைம் வரும். அண்ட் குழந்தைங்க சின்ன சின்ன விஷயங்கள் தப்பு பண்றது பாத்தீங்கன்னா எந்த ஒரு குழந்தையுமே பிறந்ததுல இருந்து அவங்களா செய்யறது கிடையாது. அவங்க சுற்று வட்டாரத்துல என்ன அவங்க பாக்குறாங்களோ அதை தான் பண்ணுவாங்க. எல்லா பேரண்ட்ஸ்க்கும் இருக்கிற ஒரு பெரிய ஒரு என்னது பாத்தீங்கன்னா, ஆக்சுவலி குழந்தைங்க பாத்தீங்கன்னா 24 மணி நேரம் மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எப்ப பாரு வீடியோ கேம்ஸ்க்கு அடிக்ட் ஆயிடுறாங்க, மொபைல் கேம்ஸ்க்கு அடிக்ட் ஆகுறாங்க, மொபைல பாத்துட்டே இருக்காங்க. இதுதான் எல்லா பேரண்ட்ஸோட ஒரு காமன் ப்ராப்ளம்ஸா இருக்கு. ஆக்சுவலி அதுக்கு மெயின் ரீசன் பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ் தான். ஏன்னா நாம நம்மள சேஞ்ச் பண்ணிட்டாதான் குழந்தைங்க சேஞ்ச் ஆவாங்க. குழந்தைங்க எதனால மொபைல் யூஸ் பண்றாங்கன்ட்டு என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? அவங்களுக்கு வந்து என்டர்டைன்மெண்ட்டுக்கு வேற இல்ல. முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வெளியே விளையாடுவாங்க, அண்ட் விளையாடுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. வீட்டுல ரெண்டு மூணு குழந்தைங்க இருக்கும், அண்ட் வீட்டை வீடு சுத்தியும் இடம் இருக்கும், ஓடி விளையாடுவாங்க, தோட்டத்துல விளையாடுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இருக்கிறது எல்லாமே சிட்டில ஒரு அபார்ட்மெண்ட்ல பிளாட்ஸ்ல இருக்காங்க. சோ வெளியே விளையாடுறதுக்கு இடம் கிடையாது, அவங்களோட விளையாடுறதுக்கும் பர்சன் கிடையாது. வீட்டுல எல்லாருமே ஒரு ஓட்டத்திலேயே இருக்கும். முன்னாடி பாத்தீங்கன்னா வீட்டுல ரிலாக்ஸ்டா இருப்பாங்க, குழந்தைகளோட நிறைய பேர் விளையாடுவாங்க. சோ அவங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் இருந்துச்சு. சோ இப்ப வந்து அவங்களுக்கு எதுவும் இல்லை. அவங்களுக்கு இருக்கிற என்டர்டைன்மெண்ட் பாத்தீங்கன்னா மொபைல். நாம மட்டும் என்ன பண்றோம், நாம பாத்தீங்கன்னா காலையில எந்திரிச்சதுல இருந்து நைட் தூங்குற வரைக்கும் 24 மணி நேரம் மொபைல் தான் நம்மளோட மெயின், ஆக்சுவலி நம்மளோட பார்ட்னர் மாதிரி எப்பவுமே இருக்கு. காலையில எந்திரிக்கும் போதும் நம்ம கையில மொபைல் எடுத்து பார்த்துட்டு தான் எந்திரிக்கிறோம், தூங்கும் போதும் மொபைல பார்த்துட்டு தான் தூங்குறோம். சோ நம்மள பார்த்துதான் குழந்தைங்க கத்துக்கிறாங்க. நாம நம்மள சேஞ்ச் பண்ணிக்கணும், குழந்தைகளும் சேஞ்ச் ஆகிக்குவாங்க. குழந்தைங்க கிட்ட விளையாடுங்க, அவங்க அப்பவே வீடியோ கேம்ஸ்ல இருந்து வெளியே வருவாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா குழந்தைகளோட பேசுற விதம். பேரண்ட்ஸ்க்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா நிறைய குழந்தைங்க இந்த காலத்து குழந்தைங்க மரியாதைங்கிறது பாத்தீங்கன்னா அவ்வளோக்கா கொடுக்கறது இல்ல. வார்த்தை அவங்க சொல்ற விஷயங்களை கேட்கறது வேற, மரியாதை கொடுத்து பேசுறது வேற. ஏன்னா நம்ம வீட்டுல நம்ம குழந்தைகளை எப்படி பழக்கிறோமோ அதுதான் அவங்களுக்கு சமுதாயத்துல வெளியேயும் பழக்கமா இருக்கும். வீட்டுல நிறைய வீட்டுல அப்பாவுக்கு பாத்தீங்கன்னா மரியாதை கொடுத்து பேசுவாங்க, அம்மாவை பாத்தீங்கன்னா நீவா போ அப்படின்ட்டு பேசுவாங்க. அது வந்து சின்ன வயசுல இருந்தே நம்ம அதை மாத்த வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா சமுதாயத்துல எங்க போகும்போதோ அது அப்படியே பிரதிபலிக்கும். நீங்க வாங்க போங்க இப்படி பேசுறதுக்கு குழந்தைகளுக்கு மரியாதை கொடுத்து பேசுறதுக்கு கத்து கொடுங்க. ஏன்னா நீங்க மாத்தலைன்னா வேற யாருங்க மாத்த போறா? நம்மளோட குழந்தை. ஏன்னா ஒரு விஷயம் நீங்க யோசிச்சு பார்த்திருக்கீங்களா, நம்ம எப்பவுமே ஒரு சண்டைகள் வருது நிது வரும்போது பாத்தீங்கன்னா நம்ம மரியாதை கொடுத்து பேசுற ஒரு பர்சன் கிட்ட சண்டை வந்துச்சுன்னா சட்டுன்னு வார்த்தைகள் விட மாட்டோம். அதே நீவா போ அப்படின்ட்டு பேசுற ஒரு பர்சனா இருந்துச்சு, ஒரு நபரா இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட பாத்தீங்கன்னா சட்டுன்னு வார்த்தைகள் வெளியிடுவோம். அது கவனிச்சிருக்கீங்களா? இப்ப இருக்கிற நிறைய குழந்தைங்க பாத்தீங்கன்னா வார்த்தைகள் அதிகமா பயன்படுத்துறாங்க. அதுக்கு மெயின் ரீசன் அவங்களுக்கு மரியாதைங்கிறது அதிகமா தெரியறது இல்ல. அதை நம்ம வீட்டுல பழக்கப்படுத்துறது இல்ல. முன்னாடி வீட்டுல பெரியவங்க இருந்தாங்க, பெரியவங்க பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயம் அவங்க பண்ணும் போதும் இப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுப்பாங்க. இப்ப வந்து டேக் இட் ஈஸ் டைப்ல நம்ம இப்ப போயிட்டு இருக்கோம். குழந்தைங்க என்ன நம்ம குழந்தை தானே. நிறைய அம்மாக்கள் நான் சொல்லி கேட்டிருக்கேன், அம்மாக்களை பாத்தீங்கன்னா என்ன பண்ற, நீ என்ன பண்ற, நீ என்ன பண்ற, உனக்கு அறிவே கிடையாது, இந்த மாதிரி குழந்தைங்க பேசுறது நான் நிறைய இடத்துல கேட்டிருக்கேன். அப்ப அவங்க கிட்ட கேட்கும் போது அவங்க சொல்றது என்னன்னா, என்ன சின்ன பையன் தானே, சின்ன பையன் சின்ன பொண்ணு அப்படிங்கிறது இல்லைங்க, சின்ன வயசுல இருந்தே நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா அதுதான் அவங்க ஒரு ஏஜ் ஆகும்போது, ஐ மீன் ஒரு வயசு ஆகும்போது பாத்தீங்கன்னா அப்பவும் பேரண்ட்ஸ்க்கு அதே மரியாதை தான் இருக்கும், அதை விட மோசமா போகும். சோ சின்ன வயசுல இருந்தே அந்த மரியாதைய எல்லாத்துக்கும் கொடுக்க கத்து கொடுங்க. பெரியவங்க எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா மரியாதை கொடுத்து பேசணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மறக்காம கத்து கொடுங்க குழந்தைகளுக்கு. அண்ட் குட் டச் பேட் டச். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ங்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இருக்கு. குழந்தைங்க எல்லாத்தையுமே நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கணும். சோ எந்த ஒரு பர்சனும் பாத்தீங்கன்னா யார் வேணாலும் எப்ப வேணாலும் மிஸ்பிஹேவ் பண்ணலாம். சோ குழந்தைகளுக்கு பாய் சைல்டு ஆகட்டும் கேர்ள் சைல்டு ஆகட்டும் குட் டச் பேட் டச், எந்த விதமான தொடுதல் வந்து நல்லது எது வந்து கெட்டது அப்படிங்கிறத சொல்லி கொடுங்க. ஏன்னா உங்களோட குழந்தையோட பாதுகாப்பு நீங்க தான் மெயினா பாத்துக்கணும். சோ குழந்தைகிட்ட இதை பத்தி சொல்றது வந்து நிறைய பேரண்ட்ஸ் வந்து எப்படி இதெல்லாம் போய் சொல்லி கொடுக்கறது அப்படின்னு எல்லாம் யோசிக்காதீங்க. குட் டச் எது பேட் டச் எதுன்னு மறக்காம எல்லா குழந்தைகளுக்கும் சொல்லி கொடுங்க. அண்ட் அதே மாதிரி சேரு சகதி இதுல எல்லாம் விளையாடுறது பாத்தீங்கன்னா இப்ப எல்லாம் வந்து குழந்தைங்க யாருமே
மண்ணுல கால் வச்சாவே பாத்தீங்கன்னா ஐயோ அலர்ஜி வந்துடும் அப்படி இப்படிங்கிறோம். யோசிச்சு பாத்தீங்களா, அந்த காலத்துல ஈவன் இப்ப இருக்கிற விவசாயிகளோட குழந்தைகள் ஆகட்டும், ஆக்சுவலி வெளிய கூலி தொழிலாளிகள் அவங்களோட குழந்தைகளாகட்டும், எந்த ஒரு அலர்ஜிஸ் ஆகட்டும் எதுவுமே சீக்கிரம் வராது, ரொம்ப தாங்கிக்குவாங்க. ஏன்னா பாடியில வந்து இருக்கிற இம்யூனிட்டி பவர் பாத்தீங்கன்னா எப்பவும் ஒரு சின்ன சின்ன கிருமிகள் வந்துட்டே இருக்கும்போது அதை எதிர்த்து போராட அது பழகிக்கும், இம்யூன் சிஸ்டத்தை அதிகப்படுத்தும். இதே நம்ம எப்பவுமே ஒரு ஃப்ரெஷ்ஷாவே அவங்களுக்கு எந்த ஒரு இன்ஃபெக்ஷன் வர மாதிரி எந்த ஒரு விஷயங்களையுமே அவங்க கிட்ட கொடுக்காம அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோம்னா திடீர்னு அவங்க உடம்புல ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் வருது, ஒரு வைரஸ் வருது அப்படிங்கும் போது அதால டக்குன்னு இம்யூன் சிஸ்டம் வந்து என்ன பண்ணான்னு அதுக்கு தெரியறது இல்லை. ஸோ அதனாலதான் ஏகப்பட்ட அலர்ஜிகள் குழந்தைகளுக்கு வருது. ஸோ எல்லா விஷயத்துலயுமே அவங்கள பழக்கப்படுத்துங்க. ஏன்னா இப்ப ஃபாரின்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா மண்ணுல விளையாடுறது, சகதியில விளையாடுறதுங்கிறது ஒரு கேமா வச்சு குழந்தைகளை ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா மைக்ரோப்ஸ் வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். நான் நிறைய இடத்துல சிட்டிஸ்லயும் பாத்திருக்கேன், மணலை கொட்டி மண்ணை கொட்டி அதுல குழந்தைகளை விளையாட விடுங்க அப்படின்ட்டு நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் குழந்தைங்க பண்ணும்போது அதை வந்து இப்படி எல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லலாம், ஐ மீன் அவங்க தவறான விஷயங்கள் பண்ணும்போது. பட் மண்ணுல சேத்துல இதுல எல்லாம் விளையாடும் போது பாத்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் அவங்கள கொஞ்ச நேரம் அந்த பிளே ஃபுல்லா வெயிங்க. ஏன்னா உடம்புக்கு வந்து எல்லா விஷயங்களும் தண்ணியில இருந்து எல்லா விஷயமுமே பாத்தீங்கன்னா ரொம்ப இது பண்ணி கொடுத்துருக்காதீங்க. எல்லா ஃபுட் ஹேபிட் ஃபுட் ஐட்டம்ஸையும் கொடுத்து பழக்குங்க அவங்க பாடிக்கு. அப்பதான் நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது ரொம்ப அதிகமா வளரும். அண்ட் ஸ்பெண்ட் வேல்யூபிள் டைம் வித் யுவர் கிட்ஸ். குழந்தைகளோட பாத்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ரெண்டு பேருமே வீட்டுல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே ஓட்டத்திலேயே இருப்பீங்க. ஸோ குழந்தைகளுக்கு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணா மட்டும்தான் குழந்தைகளுக்கு உங்க மேல ஒரு அன்பு வரும், ஒரு லவ் வரும். நம்ம குழந்தையோட ஸ்பெண்ட் பண்ணாம நம்ம குழந்தைக்காக அவ்வளோ சம்பாரிச்சு ஓடி ஓடி சம்பாரிச்சு எதுக்குங்க? குழந்தைங்க கூட நாம டைம் ஸ்பெண்ட் பண்ற டைம் ஐ மீன் அந்த இதுல கிடைக்கிற ஒரு சந்தோஷங்கிறது நம்ம எவ்வளவு சம்பாதிச்சாலும் கிடைக்காது. குழந்தைகளுக்கும் அதுதான் ஒரு சந்தோஷம். நம்ம அப்பா நம்ம அம்மா எப்பவும் நம்ம கூட இருக்காங்க, நமக்குன்ட்டு இருக்காங்க, எதுவா இருந்தாலும் நம்ம கிட்ட சொல்றாங்க, நம்ம கிட்ட பேசுறாங்க, விளையாடுறாங்க. அப்படிங்கும் போது அந்த குழந்தைகளுக்கு உண்டான அன்பே வந்து ரொம்ப அதிகம். அண்ட் அதுவே அவங்களை ஒரு லவ்லி பர்சனா கிரியேட் பண்ணும். அண்ட் அதே மாதிரி டேபிள்ல எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிட பழகுங்க குழந்தைகளோட. டேபிள் மேனர்ஸ் அப்படிங்கிறது குழந்தைகளுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா நாம எப்படி பண்றோம் என்ன பண்றோம் அப்படிங்கிறது அண்ட் அதே அந்த டைம் தான் வந்து எல்லாரும் வீட்டுல எல்லாரும் ஒன்னா உட்கார டைமாவே இருக்கு. எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடணும். அந்த நேரத்துல மொபைல் யூஸ் பண்ணிட்டு யாரும் இது பண்ணாதீங்க. குழந்தைகளையும் உட்கார வச்சு எல்லாரும் விளையாடிட்டு சாப்பிடுங்க. ஓகே, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது குழந்தைகளுக்கும் ஓகே எல்லாரும் ஒன்னா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்டாகும். நைட் தூங்கும் போது பாத்தீங்கன்னா நிறைய வீட்டுல இப்ப இருக்கிற நிறைய பேர் பாத்தீங்கன்னா பிரைவசி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. என்னன்னா குழந்தைகளை ஒரு தனி ரூம்லயும் பேரண்ட்ஸ் ஒரு தனி ரூம்லயும் இருக்கிறது நிறைய இடத்துல நான் பாத்திருக்கேன். குழந்தைகளை வந்து ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் எப்போ உங்களுடைய தூங்க வைங்க, அவங்க கூடயே இருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஆக்டர் சிவகுமார் சார் அவருக்கு அவர் ஒரு மீட்டிங்ல சொல்லியிருந்தாரு. ஆக்சுவலி அவருக்கு இருக்கிற ஐ மீன் அந்தஸ்துக்கும் அவருக்கு இருக்கிற ஒரு பணபலத்துக்கும் பாத்தீங்கன்னா அவரு நினைச்சா ஏகப்பட்ட ரூம்ஸ் கட்டி ஏகப்பட்ட இது கூட பண்ணலாம். பட் அவர் சொல்லியிருந்தது என்ன, ஒரு 16 இயர்ஸ் வரைக்கும் சூர்யா சாரா இருக்கட்டும், கார்த்தி சாரா இருக்கட்டும், பிருந்தா மேம் ஆகட்டும், எல்லாருமே அவங்க ரூம்லதான் எல்லாரும் ஒன்னா இருப்பாங்க. நைட் தூங்கும் போதும் பாத்தீங்கன்னா எல்லாரும் அவங்களோட கட்டில சுத்தி தான் பாய போட்டு படுத்திருப்பாங்க, எல்லாம் பெட்டை போட்டு அவங்க கட்டில சுத்தி எல்லாரும் ஒரே ரூம்லதான் இருப்பாங்க அப்படிங்கிறது. ஏன்னா அது வந்து அதனாலதான் அவங்க வந்து இன்னும் ஒரு கூட்டு குடும்பமா இன்னும் அந்த ஒரு லவ் அந்த நிதம் வந்து அவங்களுக்கு ரொம்ப அன்பு இருக்கு. இப்ப நம்ம சின்ன வயசுலயே கொண்டு போய் குழந்தைகளை தனி ரூம்ல விட்டுறோம், அவங்களுக்கிட்ட ஒரு பிரைவசி கொடுக்குறோங்கிற பேர்ல தனியா கொடுக்கும்போது அவங்க வந்து எங்க போனாலும் அந்த ஒரு பிரைவசி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. என்னன்னா எங்க போனாலும் எந்த ஒரு விருந்தாளிக வீட்டுக்கு போனாலும் அங்கேயும் தனி ரூம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, இல்ல எங்க போனாலும் தனியா இது பண்ணுவாங்க. முன்னாடி அந்த காலத்துல எல்லாம் யோசிச்சு பார்த்திருக்கேன், எல்லாரும் ஒரு பாய போட்டு ஒரு ஹால்ல எல்லா சொந்த பந்தங்கள் எல்லாரும் ஒன்னா தூங்குவாங்க. இப்ப எவ்வளவு பேர் அந்த மாதிரி தூங்குறோம் யோசிச்சு பாருங்க, அந்த ஒரு அன்பு அப்படிங்கிறது குறைஞ்சுகிட்டே வருது. ஸோ அட்லீஸ்ட் நம்ம வீட்லயாவது குழந்தைகளை நம்மளோட தூங்க வைங்க. ஏன்னா அந்த நேரத்துல அவங்க நிறைய விஷயங்கள் உங்களோட பேசுவாங்க, உங்ககிட்ட சொல்லுவாங்க, குழந்தைகளை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கும். அந்த ஒரு லவ்ங்கிறதே ஒரு தனிங்க. ஸோ அதை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் எல்லாத்துக்கும் மரியாதை கொடுக்கணுங்கிற ஒரு விஷயத்த குழந்தைகளுக்கு கத்து கொடுங்க. அண்ட் நிறைய இப்ப முதியோர் இல்லம் இதெல்லாமே அதிகமாயிட்டே போறதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு தெரியுமா? எல்லாமே பேரண்ட்ஸ் தாங்க. நாம நம்ம குழந்தைகளுக்கு என்ன சொல்லி கொடுத்தோமோ அதைத்தான் நமக்கு பண்றாங்க. நம்ம சின்ன வயசுலயே கொண்டு போய் ஹாஸ்டல்ல போறோம், அவங்க நம்மள ஹாஸ்டல்ல போடுறாங்க. அது மட்டும் இல்லாம குழந்தைகளை நாம சொல்லி கொடுத்து வளர்த்தும் போது நம்ம நிறைய பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, என்ன வந்து நீ பெரிய ஏஜ் ஆனோன்னு என்ன நீ பாத்துக்க தேவையில்லை, ஏன் சொந்த காலில் நான் நின்னுக்குவேன், உன்னோட தயவு எனக்கு தேவையில்லை, எதுக்குங்க அந்த வீராப்பு,
நம்ம குழந்தை தானே, நம்மளோட பையன் தானே. வயசாகும் போது அந்த வர்றது, ஏன் குழந்தைய வளர்க்கும் போது அந்த ஒரு கர்வத்தோட வளர்க்குறோம், அது தவறுங்க. என்னன்னா, நம்ம எப்பவும் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கும் போது அவங்க கிட்ட நம்ம எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அந்த சின்ன வயசுல இருந்தே பேரண்ட்ஸை பாத்துக்கிறது உன்னோட கடமை அப்படிங்கிறத சொல்லி கொடுங்க. நீங்க உங்க அப்பா அம்மாவை அவங்க கண்ணு முன்னாடி பத்திரமா பாத்துக்குங்க, அவங்க உங்களை பாத்துக்குவாங்க. ஏன்னா நாம என்ன பண்றோமோ அதுதான் நமக்கும் ஃபியூச்சர்ல நடக்கும். அண்ட் நம்ம சொல்லி கொடுக்கும் போதே பாத்தீங்கன்னா, என்ன நீ பாத்துக்க தேவையில்லை, என்ன நான் கடைசி வரைக்கும் என்னோட காலில் நினைக்கிறேன், உன்னோட தயவு தேவையில்லை, கல்யாணம் ஆச்சுன்னா நீ உன்னோட ஃபேமிலியை மட்டும் பாத்துக்கோ, உன் ஒய்ஃபோட தனி கொடுத்துன வச்சிருக்க, இந்த மாதிரி எல்லாம் சொல்லி பழக்காதீங்க. சின்ன வயசுல இருந்தே எல்லாரும் ஒன்னா இருப்போம், எல்லாரும் கூட்டு குடும்பமா இருப்போம், பேரண்ட்ஸை பாத்துக்கிறது உன்னோட கடமை அப்படிங்கறது சொல்லி வளங்க. நிறைய பேரண்ட்ஸ் பாத்தீங்கன்னா சம்பாரிச்சு குழந்தைங்க கொடுக்கும்போது, வேண்டாம்ப்பா உன் காசு நீ வச்சுக்கோ, நீ உனக்காக சேர்த்து அப்படின்னு சொல்லாதீங்க. அவங்க கொடுக்குறாங்க ஒரு ஷேர், உங்களுக்கு கொடுக்குறாங்களா, அதை வாங்கி அவன் உங்களுக்கு தேவையில்லையா, பரவாயில்ல வாங்கி பேங்க்ல அவன் பேர்லயே கூட போட்டு வைங்க, இல்ல அவங்க பேர்லயே கூட போட்டு வைங்க. ஏன்னா அது பின்னாடி அவங்களுக்கு தான் போக போகுது. என்னன்னா, குழந்தைகளுக்கு பேரண்ட்ஸ்க்காக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எப்பவும் இருந்துட்டே இருக்கும். சின்ன வயசுல இருந்தே நம்ம சொல்லி வளர்க்கும் போது அவங்களுக்கு வந்து அது ஒரு பேர்டனா இருக்காது. எப்பவும் நம்ம அவங்கள பாதுகாக்கணும் அப்படிங்கிறது ஒரு கடமையா தான் இருக்கும், ஒரு அது ஒரு லவ்வோட இருக்கும். புதுசா வந்து இவ்வளவு நாள் வந்து என்ன நீ பாத்துக்க தேவையில்ல, உன்னை தனி கொடுத்துன வச்சிருவோம் அப்படிங்கும் போது அவங்களோட பிளான், ஆக்சுவலி எல்லாருமே ஹியூமன்ஸ் தானே, அவங்களோட பிளானே அதை பேஸ் பண்ணி தான் போகும். திடீர்னு ஒரு விஷயத்த கொண்டு வந்து திணிக்கும் போது அவங்களுக்கு அது பெரிய பேர்டனா இருக்கும். சோ நாம என்ன பண்றோமோ அதுதான் பின்னாடி வரும். இப்ப நம்ம உடம்புல தெம்பு இருக்கு, நம்ம என்ன வேணாலும் பேசலாம், வயசாகும் போது அதை நம்ம சொல்ல முடியாது. நம்ம நல்லா இருந்தோம் அப்படின்னா ஒரு பிரச்சனையே இல்லைங்க. சப்போஸ் சிச்சுவேஷன் வேற மாதிரி போச்சுன்னா அப்ப யோசிங்க. ஏன்னா லாஸ்ட் ஜென்ரேஷன்ல பண்ண தப்பு அதுதான், அதுதான் மெயின் ரீசன் இப்ப வளர்ந்துட்டு போறதுக்கு. நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்லயாவது அதை நாம கொஞ்சமாவது மாத்தணும், ஏன்னா அதுதான் வந்து அடுத்த ஜென்ரேஷனையும் நல்லபடியா கொண்டு போகும். நெக்ஸ்ட், ஹெல்பிங் டெண்டன்சிங்கிறது வந்து குழந்தைகளுக்கு நம்ம முக்கியமா சொல்லி கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம். பெரியவங்களுக்காகட்டும் ஏதாவது ஒரு விஷயங்கள் நடக்கும்போதும் அதை வந்து நம்ம போய் ஹெல்ப் பண்ணணும். ஏன்னா மனித நேயம் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப முக்கியம். அதை வீட்டுல இருந்தே நம்ம சொல்லி கொடுக்கணும். அண்ட் இன்னொருத்தரை பார்த்து கேலி பண்ணக்கூடாது, இன்னொருத்தர் கஷ்டத்தை பார்த்து நம்ம சிரிக்க கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும் குழந்தைகளுக்கு கண்டிப்பா நம்ம சொல்லி கொடுக்கணும். ஏன்னா இன்னொருத்தருக்கு ஹெல்ப் பண்றதை விட இன்னொருத்தரை பார்த்து கேலி பண்ணாம பொருளி பேசாம இருந்தாவே அது ரொம்ப நல்லது. அண்ட் அதே மாதிரி வீட்டுல குழந்தைக்கு முன்னாடி சண்டை போடாதீங்க, ஏன்னா அதை பார்த்து அவங்க ரொம்ப டிப்ரெஷன் ஆவாங்க. ஏன்னா நிறைய வீட்டுல குழந்தைக்கு முன்னாடி பேரண்ட்ஸ் சண்டை போடுறதே அவங்க குழந்தைங்க பாத்தீங்கன்னா அவங்களோட லைஃப்ல ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். நிறைய குழந்தைங்க அவங்களோட லைஃப்ல பர்சனலா எங்கிட்ட, ஐ மீன் நிறைய ஃபேமிலிஸ்ல நான் பர்சனலா பார்த்தது, பிகாஸ் ஆஃப் பேரண்ட்ஸோட அந்த ஃபைட்னாலேயே குழந்தைங்க வந்து வேற ஒரு டிவியேஷனுக்கு போவாங்க, மைண்ட் டிப்ரெஷனுக்கு போவாங்க. எதுவா இருந்தாலும் பேரண்ட்ஸ் கிட்ட அவ்வளோக்கா ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. அண்ட் அதே மாதிரி குழந்தைங்களுக்கு தாங்குற கர்வத்தையும் பணத்தோட எண்ணத்தையும் வந்து என்னைக்கும் காமிச்சிடாதீங்க. என்னைக்கும் அவங்கள வந்து அந்த தாங்குற கர்வம், அந்த எதிர்த்து பேசுறது, ஐ மீன் இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கம்மி பண்றதுக்கு சின்னதுல இருந்தே நீங்க வந்து சொல்லி கொடுக்கணும். பெரியவங்க சொல்லும் போது அது உனக்கு பிடிக்கலனாலும் கேட்டுக்கோ, கேட்டுட்டு அதுல இருக்கிற நல்ல விஷயத்த நீயா ஜட்ஜ் பண்ணி எடுத்துக்கோ, எது உனக்கு தேவை அப்படிங்கறது உதாசீனப்படுத்துறதுங்கிறது வந்து சின்ன வயசுல இருந்தே கூடாது அப்படிங்கிற விஷயங்கள சொல்லி வளர்த்துங்க. ஏன்னா நிறைய இடத்துல பாத்துருங்க, பேரண்ட்ஸ் கிட்ட பேரண்ட்ஸ் வந்து ஏதாவது சொல்லுவாங்க, குழந்தைங்க வந்து அதை மைண்டே பண்ணிக்குவாங்க, மைண்டே பண்ணிக்க மாட்டாங்க, திருப்பி ஏதாவது எதிர்த்து பேசிட்டு அவங்க பாட்டுக்கு போவாங்க. சோ இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க சின்ன வயசுல இருந்தே நீங்க மாத்தினா மட்டும்தான் முடியும். அண்ட் அதே மாதிரி வீட்டுல எல்லாரும் அன்பு காட்டுங்க. அதே மாதிரி குழந்தைகளுக்கு வந்து யாராச்சும் ஒருத்தர் கண்டிப்புங்கிறது இருக்கணும். ஏன்னா அவங்க ஏதாவது ஒரு தவறு பண்ணும்போது இல்ல அப்பா வந்து திட்டுவாரு, இல்லைன்னா அம்மா திட்டுவாங்க அப்படிங்கும் போது அவங்க அந்த தவறான வழிக்கு போகாம இருப்பாங்க. சோ யாராச்சும் ஒருத்தர்கிட்ட கண்டிப்பா கண்டிப்புங்கிறது இருக்கணும். அப்பா அம்மா யாராச்சும் ஒருத்தர் வந்து கண்டிப்பா ஒருத்தர் லவ் காமிக்கிறது வேற, அதே நேரம் கொஞ்சம் கண்டிப்பு இருக்கணும். இப்ப சிலர் நான் பாத்திருக்கேன், நிறைய பேர் பாத்தீங்கன்னா அவ்வளோ ஜாலியா இருப்பாங்க குழந்தைகிட்ட, பட் ஏதாவது ஒரு தவறு பண்ணா அவங்க கண்டிப்பாங்க அப்படிங்கிறது குழந்தைகளுக்கு தெரியும். தவறு பண்ணும்போது மற்ற நேரத்துல விளையாடிட்டு இருப்பாங்க, அந்த தவறு பண்ணும்போது பாத்தீங்கன்னா இல்ல அப்பா திட்டுவாரு, அம்மா கண்டிப்பாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் தவறு பண்ணும்போது அது அவங்க மைண்ட்ல இருக்கும். ஸோ தவறு பண்ணாம இருப்பாங்க. ஸோ எனக்கும் சில விஷயங்கள் அவங்க கண்டிப்புங்கிறது ரொம்ப முக்கியமா தான் இருக்கு இந்த காலத்திலயும். அண்ட் குழந்தைங்க அடம் பிடிச்சு வாங்குறது பாத்தீங்கன்னா, நாம ஒரு ரெண்டு மூணு தடவை அவங்க அடம் பிடிச்சாங்கன்னா நீங்க அப்படியே விட்டுட்டீங்கனாவே அடுத்த தடவை ஓகே நம்ம அடம் பிடிச்சா எதுவும் கிடைக்காது, அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி பெரண்டு வாங்க முடியாது, நோ மீன்ஸ் நோ அப்படிங்கறத சொல்லி கொடுங்க. அதே மாதிரி வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு ரீசனை சொல்லுங்க, எதனால அப்படிங்கறத சொல்லி கொடுங்க. ஏன்னா நம்ம சொல்லலாம் குழந்தைகளுக்கு என்ன புரியும், அப்படியெல்லாம் இல்லைங்க, நம்ம சொல்றத அவங்க நல்லா புரிஞ்சுக்குவாங்க. குழந்தைங்க பத்து தடவை திருப்பி திருப்பி சொல்லும் போது அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சில விஷயங்கள் உங்களால வாங்கி கொடுக்க முடியலையா, அந்த இடத்துலயே
பேரண்ட் அழுகிறாங்க அப்படிங்கும்போது அதுக்காக நீங்க வாங்கி கொடுக்கும்போது அவங்க அதையே தான் கண்டினியூஸா பண்ணுவாங்க. அழுது மட்டும் என்னைக்கு ஒரு விஷயத்த சாதிக்க முடியாது அப்படிங்கிறத சொல்லி கொடுங்க குழந்தைகளுக்கு. எதனால முடியல அப்படின்னு நீங்க அதை சொல்லி கொடுத்தீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய வீட்டுல ஆக்சுவலி அவங்களால அதை அஃபோர்ட் பண்ணி வாங்கி கொடுக்க முடியாது. அந்த நேரத்துல இல்லப்பா, நம்மளோட ஐ மீன் அப்பாவோட ஏர்னிங்ஸ் இவ்வளவுதான், இவ்வளவுதான் வாங்க முடியும், இது ஓவர் எக்ஸ், அதை சொல்லுங்க. உங்களோட சிச்சுவேஷனை குழந்தைகளுக்கு உங்களோட நிலையை சொல்லி கொடுங்க. அப்பதான் அவங்களும் அடுத்தரும் இல்ல அப்பாவால முடியாது, நம்மளால முடியாது, நாம சம்பாரிச்சு வாங்கணும், இல்ல இன்னும் கொஞ்ச நாள் போய் அப்பா வாங்கி கொடுப்பாரு, இந்த மாதிரி விஷயங்களை சொல்லி கொடுத்து அவங்களும் நிலையா கொண்டு வாங்க. எப்பவும் வீட்டோட கஷ்டங்கிறது குழந்தைகளுக்கு கண்டிப்பா சொல்லி கொடுத்து வளர்க்கணும். ஆடம்பர வாழ்க்கைக்கு ரொம்ப கொண்டு போயிடாதீங்க. அண்ட் அதே மாதிரி சோசியல் ட்ரிங்கிங் அப்படிங்கிறது இப்ப ஒரு காமனான விஷயமா போயிட்டு இருக்கு. குழந்தைகளுக்கு வந்து அது சின்ன வயசுல இருந்து எவ்வளவு பேரண்ட்ஸ்க்கு தெரியும் அவங்களோட குழந்தைங்க வந்து ட்ரிங்க் பண்றாங்க அப்படிங்கிறது. சொல்லுங்க, மனசாட்சியை தொட்டு யோசிச்சு பாருங்க. நிறைய வீட்டுல பாத்தீங்கன்னா, ஐ மீன் குழந்தைங்க மீன்ஸ் ஐ மீன் டீனேஜர்ஸ், ஈவன் டீனேஜர்ஸ் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர், ஐ மீன் நியர்லி 80-85% ஆஃப் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் நவடேஸ் தே ஆர் ட்ரிங்கிங். பேரண்ட்ஸை பொறுத்த அளவுக்கு அவங்களோட ஒப்பீனியன் என்னன்னா, ஆக்சுவலி இல்ல என் பையன் குடிக்க மாட்டான், என் பொண்ணு குடிக்க மாட்டான், என்னடா பொண்ணு குடிக்க மாட்டான்னு சொல்றேன். நிறைய இடத்துல பொண்ணு நம்ம இதுல பாத்தீங்கன்னா நிறைய பொண்ணுகள் குடிச்சிட்டு தான் இருக்காங்க, நமக்கு தெரியறது இல்ல. இது வந்து தவறுன்னு இதெல்லாம் இல்ல, ஐ மீன் ட்ரிங்கிங் ஹேபிட்டை வந்து பையன் பொண்ணு எல்லாருமே நிறுத்திக்கணும். ட்ரிங்கிங் சிகரெட்ஸ் அப்படிங்கிற விஷயங்களை நாம நினைக்கிறோம், நம்ம நம்ம குழந்தைகளை நல்லா தானே வளர்த்திருக்கோம் அப்படிங்கிறது. சில விஷயங்கள் நம்ம சொல்லி கொடுக்கணும், சில தவறான விஷயங்கள், சிகரெட்ஸ் ஆகட்டும், தண்ணி ஆகட்டும், இதெல்லாமே தவறு, ஐ மீன் உடம்புக்கு கெடுதல் அப்படிங்கிற விஷயத்த நம்ம சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கணும். அண்ட் குழந்தைங்க முன்னாடி என்னைக்கும் ட்ரிங்க் பண்ணாதீங்க. நீங்க ட்ரிங்கிங் பண்ணும்போது குழந்தைகளுக்கும் ஓகே நம்ம அப்பா பண்றாரு, அம்மா பண்றாங்க, இதுல வந்து ஒரு பெரிய தவறு இல்லை. ஏன்னா இப்ப சோசியல் ட்ரிங்கிங்கிறது இப்ப பார்ட்டிஸ்க்கு போற நிறைய பேர்த்துக்கு வந்து ஒரு காமனான விஷயமா இருக்கு. எல்லா பக்கமே என்னடா, சில பேரண்ட்ஸ்க்கு இது கேட்கும்போது புதிய விஷயமா இருக்கும், நிறைய இடத்துல இது நடக்கிற ஒரு விஷயம். சோ அதுக்காகத்தான், ஏன்னா ஃபியூச்சர்ல இது ஒரு ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். சோ குழந்தைகளுக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே அந்த ட்ரிங்கிங்னால என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருது, ஸ்மோக்கிங்னால என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருது அப்படிங்கறத சொல்லி கொடுத்து வளங்க. நல்ல விஷயங்கள் தான் என்னைக்கும் லைஃப்ல முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி கொடுத்து வளங்க. சில ரெண்டு கேட்டகரி, ஒன்னு வந்து சில பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப ட்ரிங்கிங்கால ஸ்மோக்கிங்கால அஃபெக்ட் ஆன பார்த்துட்டு குழந்தைங்க சிலர் அதை ஸ்டார்ட் பண்ணாம இருக்கலாம். சிலர் வந்து அப்பா அம்மா அப்பா பண்றாங்க அப்படிங்கிறதுக்காக கண்டினியூ பண்றவங்களும் இருக்காங்க. சோ சிலர் வந்து சொல்லுவாங்க, சில பேரண்ட்ஸ் சொல்லி கேட்டிருக்கேன், என்ன சிகரெட் பிடிக்காத, ட்ரிங்க் வேணா பண்ணிக்கோ சிகரெட் பிடிக்காத அப்படின்ட்டு எங்க அப்பாவே சொன்னாரு அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட் சொல்லுவாங்க. ஐ மீன் நிறைய குழந்தைங்க சொல்லுவாங்க, பசங்க ஐ மீன் டீனேஜ் பசங்க சொல்லுவாங்க. சின்ன வயசுல இருந்தே அந்த ஒரு பாலிசியா கொண்டு வாங்க, குழந்தைங்க முன்னாடி குடிக்க கூடாது. நீங்களும் ட்ரிங்கிங் அண்ட் ஸ்மோக்கிங்க முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே அவாய்ட் பண்ணுங்க, ஏன்னா ஹெல்த்துக்கு அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் வீட்டுல நம்மளோட ஃபுட்டு தாங்க மெயினான விஷயம், வெளியே சாப்பிட்றத கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. ஏதாவது ஒரு நல்ல நாள் அப்படின்னாவே உடனே இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா வெளியே ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பாலிசிக்கு இப்ப மாறிடுச்சு. சோ அது இல்ல, வீட்டுல சமைச்சு குழந்தைகளுக்கு கொடுக்க பழங்க. ஏன்னா நம்ம வீட்டுல வெளியே எல்லாம் முக்காவாசி ஐட்டம்ஸ் பாத்தீங்கன்னா கெமிக்கல்ஸ் தாங்க. எந்த ஹோட்டல்ஸ்ல பார்த்தாலும் எந்த கெமிக்கலும் இல்ல ப்ரிசர்வேட்டிவ் ஐட்டம் ஆட் பண்ணாம எதுவுமே கிடையாது. எல்லாத்துலயுமே டேஸ்ட்காக பிளேவர்ஸ் ஆட் பண்றாங்க, அண்ட் ஃபுட் அடிக்ஷன் இது ஆட் பண்றாங்க. சோ அதெல்லாம் நமக்கு தெரியறது இல்ல. சோ வீட்டுல சமைச்சு எப்பவும் சாப்பிடணும் அப்படிங்கறத சொல்லி கொடுங்க. நம்மளோட பாரம்பரிய உணவு வகைகளை மறக்காம குழந்தைகளுக்கு சாப்பிட பழக்குங்க. அதுல இருக்கிற ஹெல்த் பெனிஃபிட்ஸ், இப்ப கொரோனா டைம்ல கூட பாத்தீங்கன்னா நம்மளோட வீட்டுல வைக்கிற ரசம், அந்த மிளகு ரசம், இதுக்கெல்லாம் இருக்கிற இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டு பண்றதுக்கு இருக்கிற பவர்ங்கிறது தனியா இருக்கு. சோ நம்மளோட விஷயங்களை சொல்லி கொடுங்க. அண்ட் குழந்தைகளுக்கு குக்கிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், அதையும் பையன் பொண்ணுன்ட்டு இல்ல எல்லாத்துக்குமே குக்கிங்கிறது கொஞ்சம் பழக்கி விடுங்க. சமையல் அப்படிங்கிறது என்ன, ஏன்னா இப்ப நிறைய பேர் வெளியே போய் ஐ மீன் படிக்க போறாங்க, வெளியே போய் தனியா இருக்கும்போது அவங்களுக்கு இந்த குக்கிங் இருந்தாதான் வந்து அவங்களால சர்வே பண்ண முடியுது. ஸோ குக்கிங் சின்ன வயசுல இருந்தே ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணும்போது கூட மட கூப்பிட்டு இதெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட இன்ட்ரெஸ்டிங்கா விளையாடுங்க. விளையாடிக்கிட்டே அந்த ஒரு சமையல்ங்கிறது ஒரு விளையாட்டு மாதிரி சொல்லி கொடுங்க. சோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயம். அண்ட் சொந்த பந்தத்தோட எப்பவும் இருக்கணும். எந்த ஒரு பண்டிகை விசேஷம் அப்படின்னாலும் தனியா இல்லாம எல்லா ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்து வீட்டுக்கும் கூட்டிட்டு போய் எல்லாத்தோட இருக்கும்போது அவங்களுக்கு சமுதாயத்துல எல்லாத்தோட கூடி வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் வரும். பண்டிகை இதெல்லாமே என்னென்ன, எதுக்காக அது பண்றோம் அப்படிங்கிற விஷயம், ட்ரெடிஷன் இதெல்லாமே சொல்லி கொடுங்க குழந்தைகளுக்கு. சோ நாம பேரண்ட்ஸ் தான் அதை டீச் பண்ணணும். ஏன்னா
அண்ட் அதே மாதிரி தமிழ் தமிழ்ங்கிறது நம்மளோட ஒவ்வொருத்தரோட மொழியும் பார்த்தீங்கன்னா இப்போ தெலுங்காகட்டும் மலையாளம் ஆகட்டும் அவங்கவுங்களோட லாங்குவேஜை வந்து குழந்தைகளுக்கு சின்ன வயசுல இருந்து இங்கிலீஷ்ங்கிறது எல்லாருமே கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். ஓகே, பட் நம்மளோட தாய்மொழிங்கிறது நம்மளோட உயிரான விஷயம். ஸோ அதை என்னைக்கும் மறக்கக்கூடாது. என்னைக்கும் குழந்தைகளுக்கு எழுதவும் படிக்கவும் அவங்கவுங்களோட தாய்மொழியை சொல்லிக் கொடுங்க. ஏன்னா உலகத்தோட முதல் மொழி நம்மளோட தமிழ் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெருமையான விஷயம். ஸோ அது நம்ம பேசுறோம், இன்னும் எதுவும் மாறாம இருக்கு, எழுதுறோம் அப்படிங்கிறது வந்து இன்னும் சந்ததியை கடந்தும் அது எப்பவும் இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. ஸோ தமிழ்ங்கிறது ஒரு பெருமிதமான விஷயம், அதையும் சொல்லிக் கொடுங்க மறக்காம. அண்ட் அதே மாதிரி மணியோட இம்பார்ட்டன்ஸ் சொல்லி கொடுங்க, காசு சேர்த்தி வைக்கணும் அப்படிங்கறதும், அண்டு காசு மட்டுமே இல்ல வாழ்க்கை இல்ல அப்படிங்கறதையும் சொல்லி கொடுங்க. வீட்டோட வரவு செலவு இதெல்லாம் சொல்லி கொடுங்க, அதை சொல்லி அவங்க குழந்தைகளை வளர்த்துங்க. அப்பதான் மணி மேனேஜ்மெண்ட்ங்கிறது குழந்தைகளுக்கு சின்ன வயசுல இருந்தே தெரிஞ்சா மட்டும்தான் இதாகும். சின்ன வயசுல அவங்க கையில காசு அதிகமா கொடுத்து பழக்குனீங்க அப்படின்னா பெரியவனாகும் போது செலவும் அவங்க அதிகமா பண்ணி வளர்த்துவாங்க. அண்ட் வீட்டோட நிலைமைய சொல்லி குழந்தைகளை வளர்த்துங்க, அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். சேமிப்புங்கிறதோட இம்பார்ட்டன்ஸையும் குழந்தைகளுக்கு சொல்லி வளர்த்துங்க. ஏதாவது ஒரு விஷயம் வேணும்னா உடனே வாங்கி கொடுக்காதீங்க, ஒரு 4-5 தடவை கேட்டு வாங்கி கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அந்த பொருளோட வேல்யூ அவங்களுக்கு தெரியும். கேட்ட உடனே எல்லாம் கிடைச்சிருச்சுன்னா அந்த பொருளோட வேல்யூ யாருக்குமே தெரியாதுங்க. அதை சின்ன வயசுல இருந்தே பழக்கப்படுத்துங்க. அண்ட் அதே மாதிரி டாய்லெட் சீட்ஸ் ஆகட்டும், அண்ட் எப்படி கிளீன் பண்ணணும், அந்த ஒரு ஹைஜீனா இருக்கிற விஷயங்களையும் பேரண்ட்ஸ் குழந்தைகளுக்கு சின்ன வயசுல இருந்தே சொல்லி கொடுக்கணும். ஏன்னா நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் வரதுக்கு மெயின் ரீசனும் இதுதான். நிறைய குழந்தைங்க பாத்தீங்கன்னா டாய்லெட் சீட்ல உட்காந்துட்டு ஃப்ளஷ் பண்ணிட்டு ஜஸ்ட் தண்ணியை மட்டும் யூஸ் பண்ணி ஜஸ்ட் கிளீன் பண்றதுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க, ஜஸ்ட் தண்ணியை மட்டும் ஜஸ்ட் அடிச்சுட்டு வந்துருவாங்க. ஸோ எப்படி டாய்லெட் சீட்ல உட்காரணும், எப்படி கிளீன் பண்ணணும், இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சின்னதுல இருந்தே அவங்களுக்கு ஹைஜீனா இருக்கிற விஷயங்கள் எல்லாமே சொல்லி கொடுங்க. நம்ம அடுத்த ஜென்ரேஷனை நம்ம தாங்க ப்ராப்பரா கொண்டு போகணும், அது ஃபுல்லாவே நம்ம கையில தான் இருக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் எல்லா பேரண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோவை பத்தி ஏதாவது என்ன தோணுதோ அதை ஃபுல்லா கமெண்ட் பாக்ஸ்ல ட்ராப் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸோட உங்களை கூடிய சீக்கிரம் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ, ஸ்டே சேஃப்.